டிசம்பர் மாதத்துல அன்னைக்கு இந்த அப்படியே கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாம் வச்சுட்டு அப்புறம் மார்ச் மாதம் நேரம் நீங்கள் போர்டு எக்ஸாம் போகிற மாதிரியான இதை பண்ணலாமா அப்படின்னு நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். சிஎம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு எப்படியோ அதெல்லாம் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இந்த ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது, உடனே டக்கு டக்குன்னு குவார்டர்லி ஒரு ஆஃப் டே வச்சு கொண்டு போக முடியாது. ஸோ டிசம்பர் மாதம் ஒரு கம்பைன்டு எக்ஸாமும் வைக்கலாம் பிளான் பண்ணுறோம். அது முடிவானதுக்கு அப்புறம் உங்கள் சர்க்கில் தரும். ஓகே, வெரி குட். ஏன்னா நாங்களே வந்து பண்ணிக்கிறோம் சார். சிலபஸ்லாம் குறைச்சிடும், திடீர்னு ஒரு 4 மாதம் போர்டு எக்ஸாம் வரும், திடீர்னு ஒரு பயம் வந்துடும். அப்படி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போர்டு எக்ஸாம் மாதிரியே டிசம்பர் மாதம் எக்ஸாம் பண்ணுவோம். பண்ணி முடிச்சு 3 மந்த்ஸில் உங்களுக்கு யூஷுவல் போர்டு எக்ஸாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி. தேங்க்ஸ். நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஃப்யூச்சர் என்ன ஆகுதுன்னு ஆசைப்படுறீங்க? அக்கௌண்டன்ட், சிஏ. வெரி குட், வாழ்த்துக்கள். சுபத்தா சொல்லுங்க. நல்லா படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா கல்லூரி படிக்கிறதுக்கு வறுமை காரணமாக அவங்க நிறுத்துறாங்க, அதுக்கு நீங்க உதவி செய்வீங்களா? ஏற்கனவே வந்து நம்முடைய மாநில முதலமைச்சர் சொன்னதான் இதுல, நம்மளுடைய குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறது யாராக இருந்தாலும் உங்களுக்காக இருக்கிற அரசு தான். நம்முடைய தலைமை ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கிற அரசு, அதனால கவலைப்படாதீங்க. வறுமைலாம் ஒரு காரணமே கிடையாது, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் தைரியமாக நல்லா படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுக்கு, அதனால படிக்கிற மட்டும் கவனிச்சிருக்கேன். உங்க பேர் என்னடா? ஸ்ரீவர்த்தினி. வெரி குட். ஒரு சொல். மை ஃபேவரட் டீச்சர் இஸ் என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல எனக்கு எடுத்த ஜெயந்தி மிஸ். பட் இங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஜேஜிஆர் சத்யசீலன் இருக்கிறாரு, தனபால் சார் இருக்காங்க, இப்போ பிரின்சிபலாக இருக்கிற பால் தயாபேந்திர சார் இருக்கிறாங்க. இது டீச்சர்ஸ் அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்ல அறிவுரை சொல்கிற யாராக இருந்தாலும் நம்ம டீச்சர்ஸ் தான். அதனால் முதல்ல நம்மளோட அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய டீச்சர். குட் ஆஃப்டர்நூன் சார். அண்ட் ஏ சமினா மரியம். அண்ட் விச் குரூப் டிட் யூ ஸ்டடி இன் யுவர் 11th ஸ்டாண்டர்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தனால முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பிஷப்பில் சார்ந்தோம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன், முடிச்சு அதே பிஷப்பில் எம்சிஏ பண்ணேன். எனக்கு அன்னைக்கு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அன்னைக்கு பெரிய இந்த மாதிரியான அவேர்னஸ் ஒரு கெரியர் கேட்டுச்சுன்னா கூட கோர்சஸே கம்மி தான் இருக்கும். நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் தான், அவங்க ஏதோ சிவில் ஆர் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் மூணு தான் பெருசாக பேசப்பட்டது. டாக்டர் ஆகணும், டாக்டர் அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அதனால நேரம் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இறங்கி போயிட்டோம். அதெல்லாம் இவ்வளோ நாள் வந்து ஒரு 10 வருஷமா என்ன கவர்மெண்ட் இருந்துச்சு, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. வாண்ட் டு வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகல. நாம என்ன செய்ய போறோம், இது வரைக்கும் நடந்ததுதான், எதெல்லாம் திருத்தலாம், எதெல்லாம் சரி செய்யலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு பெரிய செக்லிஸ்டே வச்சுருக்கோம். அதை நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாமே நாங்கள் சாஃப்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. கண்டிப்பாக அது அவங்க நல்ல தரமான கல்வி, தரமான புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும். தேங்க்ஸ். இன்ஸ்பைர் வேறு யாரும் சொல்ல முடியும்? மிஸ்டர் எம் கே ஸ்டாலின், ஆனந்த சீஃப் மினிஸ்டர். ஜென்ரல் பப்ளிக்கே பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் வந்து எல்லா பொலிட்டீஷியன் ஒரே மாதிரியே பார்ப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். அவர் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மோர் தென் 4 மாதமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இஸ் நாட் போகாங் லைக் சிஎம், இஸ் போகாங் லைக் சிஓ. ஒரு கம்பெனியோட சிஓ எப்படி இருப்பாரு அந்த மாதிரி இருக்கு. எங்களெல்லாம் அவர் வந்து டெய்லியும் ஒரு பத்திரிகையில் மல்லிக்கூடம் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு செய்தி வருகிறதுன்னு சொன்னால் காலங்காலத்தில் நாங்கள் 6:30 அந்த பத்திரிகையை படிப்போம்னா அவர் 5:30 படித்து ஒரு ஃபோன் எடுத்துருவார். இந்த பத்திரிகையை பார்த்து இந்த ஸ்கூலில் ஏதோ பில்டிங் இடிஞ்ச மாதிரி இருக்குது, என்ன பண்ணிட்டுருக்கோன்னு இல்லை, இப்போ தான் பேப்பரை பார்க்க போனோம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து எப்படி கலைஞர் சார் இருந்தாங்களோ இன்றைக்கி அதே வழியில் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இயக்கி கொண்டிருப்போம்ல, அது கண்டிப்பாக அவர் தானே இருந்துச்சு. நான் என்னோட எய்ம் வந்து உங்களுக்குள்ள ஒரு சிறந்த கல்வி அமைச்சராக வரணும் சார். அதுக்கு என்ன எப்படி தயார்படுத்திக்கணும், நான் என்ன பண்ணணும் சார்? மாலதி, எங்கள் அம்மாவோட பேர் எங்கள் அம்மா கிட்ட கேட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவர்மெண்ட் சார் சொன்ன மாதிரி வியாபாரம் திங்கப்பட்ட ஒரு சொசைட்டி, அவ்வளோதான். நீ அதை
நினைச்சிட்டே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதையும் ஒன்று ட்ரை பண்ணி கொண்டு போயிடும். நான் தான் பாரு என்சிஏ பண்ணேன், நான் யூகேல நான் இருந்திருக்கேன், ஒன் மந்த் இருந்திருக்கேன். இங்கே நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ராம்கோ சிஸ்டம்ஸ் இருந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ஐடி கம்பெனி ரிலேட்டடாக நான் போகிறேன்னு சொன்னாலும் அங்கே இருக்கின்ற நம்மளுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கள அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் கேட்குற பழக்கம் இல்லை. ஏன் இப்படிலாம் இந்த மாதிரி இவன் நம்ம ஃப்ரெண்டுக்கே இப்படி இருக்கும்போது ஏன் இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாச்சும் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆசை. அது பைப்ரேட் சார் சொன்ன மாதிரி காட்டு சார் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலி, தாத்தா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, இதை பார்த்து பார்த்து நாங்கள் வந்தோம். நீங்களை மட்டும் இல்லை, உங்களை மாதிரி பெண்கள் நிறையா பேர் தயவுசெய்து சொல்கிறேன், அரசியல் அப்படிங்கிறது பெரிய அந்நியமாக பார்க்குங்க, அது நம்மளோட வாழ்க்கையை விட கலந்தது தான். ஆக அரசியலில் வந்து ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், சொசைட்டியை பற்றி மட்டும் நினச்சி பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் இருக்கிற இடம் நான் என்னை விட பெரிய இடத்துக்கே நீங்கள் வருவீங்க. My question is, what advice would you give our social student community, sir? ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இப்போ அந்த பாப்பா என்கிட்ட கேட்ட மாதிரி தான், வறுமையில் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு படிக்க வேண்டிய ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. எப்படி கலைஞரவர்கள் நம்முடைய முதலமைச்சர் பார்த்து உழைப்பு 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 என்று சொன்னாரோ, பிள்ளைகள் நீங்கள் படிப்பு 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 அதை பற்றி மட்டுமே சிந்திங்க, அதுதான் முக்கியம். அதே போன்று நாம் நம் கூட பழகுகின்ற நம்முடைய வகுப்பில் இருக்கின்ற அனைவரையும் சமமாக நினைங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் அது வந்துச்சுனாலே நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கண்டிப்பாக நீங்கள் பெரிய மனிதராக நீங்கள் வந்து போற்றப்படுவீர்கள். கண்டிப்பாக அதை பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் ஆல்மோஸ்ட் ஒரு 1.75 lakhs ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து கொடுக்கறதே பெண்டிங்கில் இருக்குமா, அது அதையும் சேர்த்து தான் நாங்கள் வழங்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொதுவாக 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களை வழங்க வேண்டும் என்கிற திட்டம் தான் இருந்தது. இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்டே கொடுக்குறேன், 12th ஸ்டாண்டர்ட் கொடுக்குற தாமதம் ஏற்பட்டு அவங்க காலேஜுக்கே போயிடுறாங்க. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடியே இருக்கிற அந்த பெண்டிங் தான் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதையும் சேர்த்து ப்ரொக்யூர் பண்ணி அதையும் வழங்க வேண்டும் என்கின்ற பணியில் தான் முதலமைச்சர் என்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு அது வழங்க தகுதியாக இருக்கின்ற கவலைப்படாதீங்க, அதுக்கு எந்த ஒரு பாதகம் வராது, நாங்கள் இருக்கணும் அதுக்கு. சரியா? தேங்க்ஸ் சார். மேடம் என்ன படிக்கலாம்னு டாக்டர் வெரி குட் வெரி குட் தான் இருந்தது. இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்டே கொடுக்குறேன், 12th ஸ்டாண்டர்ட் கொடுக்குற தாமதம் ஏற்பட்டு அவங்க காலேஜுக்கே போயிடுறாங்க. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடியே இருக்கிற அந்த பெண்டிங் தான் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதையும் சேர்த்து ப்ரொக்யூர் பண்ணி அதையும் வழங்க வேண்டும் என்கின்ற பணியில் தான் முதலமைச்சர் என்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு அது